தமிழகத்தில் புதிதாக 5,879 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,51,738 அதிகரித்துள்ளது. 7,010 பேர் இன்று குணமடைந்ததை அடுத்து மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,90,966 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 99 பேர் உயிரிழந்ததால் இதுவரை நேரிட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 4,034 அதிகரித்துள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 56,238 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் இன்று 1,074 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 314 பேருக்கும், திருவள்ளூரில் 305 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 368 பேருக்கும் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகரில் 286 பேருக்கும், திருநெல்வேலியில் 181 பேருக்கும், தூத்துக்குடியில் 243 பேருக்கும், மதுரையில் 166 பேருக்கும், தேனியில் 327 பேருக்கும், கோவையில் 238 பேருக்கும், திருவண்ணாமலையில் 242 பேருக்கும், கன்னியாகுமரியில் 198 பேருக்கும், தஞ்சாவூரில் 167 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 116 பேருக்கும் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் வழக்கம்போல் ஞாயிற்றுக்கிழமையான நாளை தளர்வில்லா முழு ஊரடங்கு அமலில் இருக்கும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.